శ్రీమాన్ వెంకటనాచార్యః కవితాక్షికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తిపర్యంతాయ తిరాజసరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞానమిశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కలయే సతతం కరుణాజలధిం కరుణావిషయం కమలాధిపతే కలివైరిషఠారివచోరసికం కవితార్కికేసరి సూరిగురుం. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சௌர்யாதயத்திலே நாலாவது அங்கம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாலாவது அங்கத்திலும் காமன் வசந்தன் குரோதன் என்று சொல்லக்கூடிய கோபன் இவர்கள் மூன்று பேருடைய பிரவேசம், இவர்களுடைய உரையாடல், இவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை முதலியவற்றை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். இவை எல்லாமே உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்லுகின்றார். நடக்கக்கூடியவைதான். இதற்கு முன்பு குரோதன் நுழைகிறான். குரோதனின் நுழைவினால் மகாமோகனுடைய பட்சத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பலத்தை சொன்னார். டம்பனோ காமனோ அவர்கள் தோல்வியை, டம்பன் காமன் முதலியவர்கள் தோல்வியை தழுவினார்களே ஆனாலும் கூட குரோதன் இருந்தானே ஆனால் அந்த இடத்தில் மகாமோகனுக்கு நிச்சயம் வெற்றி என்பதை அழகாக ஒரு ஸ்லோகத்தினாலே சுவாமி அருளி செய்தார். எம்பெருமானை குறித்து தியானம் செய்கிறான். அந்த தியானம் டம்பத்திற்காகவோ அல்லது வேறு ஒரு விஷயத்தில் ஒரு ஈடுபட்டு அதை பெறுவதற்காகவோ அல்லாமல் மோட்சத்திற்காகவே தியானம் செய்வதாக வைத்துக் கொண்டோமானால் கூட அந்த சமயத்திலே நமக்கு ஒரு சிறு அவஜ்ஞை ஏற்பட்டதாக இருந்தது ஆனால் அப்பொழுது கோபன் பிரவேசித்து விடுவான். நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறோம், புருஷார்த்தமாக நினைத்துக் கொண்டு கைங்கரியம் செய்கிறோம். பணத்திற்காகவோ டம்பத்திற்காகவோ கைங்கரியம் செய்யவில்லை. அப்படி புருஷார்த்தமாக நினைத்துக் கொண்டு கைங்கரியம் செய்யும் பொழுது யாரேனும் ஒரு வார்த்தை நம்மை தரக்குறைவாக பேசினார்களே ஆனால் அதனால் நமக்கு கோபம் ஏற்பட்டு அந்த கைங்கரியத்திலிருந்தே நாம் தூர சென்றுவிடும். அப்ப அந்த கோபனுடைய பெருமை அந்த பகவத் கைங்கரியத்திற்கு தடங்கள் ஏற்படுத்துவதிலே ஒரு முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறது. இதைதான் போன வாரத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு அறிவித்தார். இப்பொழுது காமன் குரோதன் வசந்தன் மூன்று பேருமாக சேர்ந்து போகிறார்கள். எந்த இடத்திற்கு? புருஷன் இருக்கின்ற இடம். புருஷன் சமாதியில் இறங்கி இருக்கின்றான். எம்பெருமானையே தியானம் செய்வதில் ஈடுபட்டு இருக்கின்றான். அந்த தியானமும் எதற்காக என்று கேட்டால் மோட்சத்திற்காக.
இந்த சம்சாரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக பக்தியோகம் என்கின்ற உபாசனத்தை அனுஷ்டிப்பவனாக இருக்கின்றான். அவனுடைய யோகத்தை கலைக்க வேண்டும். இதுதான் மகாமோகனுடைய குறிக்கோள். அதற்காக தான் தன்னுடைய சேனாபதிகளான காமன் குரோதன் இவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். மகாமோகனுடைய எண்ணத்தை ஈடேறச் செய்வதற்கு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் காமனும் குரோதனும். அவர்களை பார்த்து வசந்தன் சொல்லுகின்றான், ஸ்ருயதாம் அயமிக மகாமோக சமர துரந்தராபியாம் மன்மச பிரதிகாபியாம் மாமகோ மனீஷித சம்சித்தி சூச்சனோ வியாகாரா. மன்மச பிரதிகாபியாம், பிரதிகாபியாம் சொல்லச்சு பிரதிகான்ற சப்தத்தினால குரோதன் சொல்ற. காமனும் குரோதனும் என்னுடைய வார்த்தையை கேட்கட்டும். இது வசந்தன் சொல்கிற வார்த்தை. காமனும் குரோதனும் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்க? இவா ரெண்டு பேரும் மகாமோகனுடைய ஒரு சைன்யத்திலே முக்கியமான பாகத்தை வகிப்பவர்கள். அப்பேற்பட்டவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்கட்டும், என்னுடைய வார்த்தை எப்பொழுதுமே ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காகவே சொல்கின்ற வார்த்தை. மனிஷித சம்சித்தி சூச்சனோ வியாகாரா என்பதாக நாம எதை நினைக்கிறோமோ, நினைக்கிற வஸ்துவ பலனை அடைவதற்கு காரணமாக இருக்கிற வார்த்தை என்ன? இப்ப இவர்களுடைய குறிக்கோள் புருஷனுடைய தியானத்தை போக்கடிக்க வேண்டும். அந்த தியானத்தை போக்கடிக்க வேண்டும் என்றால் நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் இருவரும் சாவதானமாக கேளுங்கோள் என்று வசந்தன் சொல்லுகின்றான். அயமேவ அவசரகா சங்கமாரம்பம் சௌத்துகேன சம்ஸ்தாபயிதும் யத்ர சமுத்திதம் சதுர்ததி பிரம்மணம் சாந்திரமசம் மகா. போர் புரிவதிலே சில விதிமுறைகள் உள்ளன. புறமுதுகிட்டு போபவர்களோடு சண்டை போடக்கூடாது. போரில் ஓய்ந்து போனவர்களுடன் போர் புரியக்கூடாது. இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருப்பவர்களுடன் போர் புரியக்கூடாது. இதெல்லாம் போர் விதிமுறை. ராமராவண யுத்தத்திலே கூட ராமர் ராவணனை இன்று போய் நாளை வா என்று சொல்லுகின்றார். ஏன் அப்படி சொல்லுகின்றார்? போர் விதிமுறையை முழுசாக கடைபிடிப்பவராக ராமர் இருந்தார். அப்பொழுது ராவணன் தன்னுடைய தேரை இழந்து ஆயுதங்களை எல்லாம் இழந்து நிராயுத பாணியாக தரையில் நிற்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது ராவணனுக்கு. அதை பார்த்த ராமர், அவன் போரில் ஓய்ந்து போய் இருக்கின்றான், இப்பொழுது அவனுடன் நாம் இந்த சமயத்தில் சண்டை செய்து அவனை அழிப்பது தர்மமில்லை என்று தீர்மானம் செய்து ராமபிரான் ராவணனை இன்று போய் நாளை வா என்று சொன்னார். இப்படிப்பட்ட போர் விதிமுறைகள் எல்லாம் தர்மமான முறையில் போர் புரிபவர்களுக்கு தான். அதர்ம வழியில் போர் புரிபவர்கள் அவர்களுக்கு என்று சில வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். அந்த வழிமுறைகளில்தான் ஒன்று உறங்கும் பொழுது அடிப்பது என்பது.
இப்பொழுது வசந்தம் சொல்லுகின்றான், சமாதியில் இறங்கி இருக்கின்ற புருஷன், அந்த புருஷனை விவேகனும் விவேகனைச் சேர்ந்தவர்களும் ரட்சித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த சமயத்தில் நாம் நேராக போய் விவேகனுடன் சண்டையிட்டோமானால் நமக்கு தோல்வி நிச்சயம். நாம் அப்படி செய்ய வேண்டாம், நமக்கு என்று ஒரு சமயம் இருக்கின்றது. கௌப்திகேன சம்ஸ்தாபயிதம் என்று சொல்லுகின்றான் வசந்தர். அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் போர் புரிவதற்கு சன்னாகமாக இருக்கும் பொழுது அவர்களுடன் நாம் சண்டை போட முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அவர்கள் உறங்கும் பொழுது நாம் போனோமானால் நமக்கு ஜெயம் நிச்சயம். ஆகையால் உறங்கும் பொழுது அடிப்பது என்கின்ற ஒரு போர் முறையை நாம் கையாள வேண்டும் என்று வசந்தம் சொல்லுகின்றான். அயமேவ அவசரகா சயமாரம்பம் சௌக்திகேன சம்ஸ்தாபயிதம் யத்ர சமுத்திதம் சதுர்துதி பிரம்மணம் சாந்த்ரமசம் மகா. இவர்கள் அரக்கர்கள் அல்ல, நம் அரக்கர்களுக்கு தான் இரவு நேரத்தில் அவர்கள் விழித்திருப்பார்கள். அரக்கர்கள் இரவின் கடைசி பகுதியில் உறங்கச் சென்று விடுவார்கள். இது அரக்கர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு. ஆனால் இவர்கள் எல்லோரும் விவேகனை சேர்ந்தவர்கள். இவர்கள் இரவு நேரத்தில் உறங்கி விடுவார்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விடுவார்கள். காலையில் சுறுசுறுப்பாக எம்பெருமான் விஷயமான கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் விவேகனை சேர்ந்தவர்களுடைய ஒரு நிலைப்பாடு. இவர்கள் போகப்போவது இரவில். அந்த இரவு காமன் வசந்தன் குரோதன் என்று சொல்லக்கூடிய மகாமகனுடைய படைக்கு எப்படி சாதகமாக இருக்கும் என்பதை சொல்லப் போகின்றார். அதுதான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகின்ற விஷயம். யத்ர சமுத்திதம் சதுர்ததி பிரம்மணம் சாந்திரமசம் மகா. இது என்ன எப்பேற்பட்ட இடம், என்ன சமயம் தெரியுமா இது என்று கேட்கிறார். நான்கு கடலையும் பொங்கக்கூடிய பொங்கும் வண்டியாக பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கின்றது சந்திரனுக்கு. அந்த சந்திரன் எழுந்திருக்குன்னாக்கா போறோம், அது மோகத்தை உண்டு பண்ணுவதற்கு மூல காரணமாக இருக்கும். நாமே போம் சமுத்திரத்துக்கு போகின்றோம். ஒரு சில சமயங்களிலே எனக்கு மிகவும் ஆதங்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நமது குழந்தைகள் இயற்கை அழகை ரசிப்பதற்கே ஒரு இடமில்லாமல் நாம் அவர்களை வளர்த்து வருகிறோமோ என்று. நாம் எல்லோரும் நகரத்தில் வாசம் செய்கின்றோம். நகரத்திலும் நான்கு சுவர்களுக்கு இடையிலே அடைந்து கிடக்கின்றோம். ஒரு இயற்கையான காற்றை அனுபவிக்க முடிவதில்லை. இயற்கையாக ஆகாசத்திலே இருக்கக்கூடிய சந்திரனையோ சூரியனையோ நட்சத்திரங்களையோ எதையுமே பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்றது. இதை நினைக்கும் பொழுது நாம் எல்லாரும்
அடியனை போன்றவர்கள் சிறு வயதில் கிராமத்தில் இருந்ததினாலே இதை சம்பூர்ணமாக அனுபவிக்க முடிந்ததை நினைத்துதான் இப்பொழுது உபன்யாசம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட நிலைப்பாடை சம்பூர்ணமாக பார்த்தவர் சுவாமி தேசிகன். அதனாலே சுவாமியினுடைய திருவாக்கை நாம் புரிந்து கொண்டு சொல்ல முடிகிறது. இப்பொழுது சொல்லுகின்றார், நாம் சமுத்திரத்துல போய் பார்க்கிறோம், சமுத்திரத்துல ஒரு சந்திரோதயமாகச்சே சமுத்திரத்தை பார்க்கணும். அது சந்திரோதயம், அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரோதயமாகச்சே சமுத்திரம் பொங்கி கிளர்ந்து எழும். அந்த சமயத்துல சமுத்திரத்தை பார்க்கணும். அது இப்பொழுது சந்திரோதயம் ஆனது அந்த சந்திரன் சம்பூர்ணமாக பிரகாசித்தானே ஆனால் அப்பொழுது சமுத்திரம் பொங்கி பொங்கி எழும். ஒரு சமுத்திரம் இல்லை, சமுத்திரமும் பொங்கி எழும்படியாக செய்யக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம் இருந்திருக்கு சந்திரனுக்கு. அந்த சந்திரோதயம் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்திருக்குமா. அஜகலு புறத்தக ஸ்துரந்தி அமி முக்தயுவதி முகடந்திர கிங்கரஸ்ய குமுதினிபதேகே உதய வார்த்தாகராக கதிஜன கிரணாங்குராக. இப்ப சந்திரோதயம் ஆக போறது, சந்திரனாக இருக்கிற ஒரு பெரிய ஜோதிஸ்து, அந்த ஜோதிஸ்து மகாமோகனுடைய ஆட்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்க போகின்றது. அது மாத்திரமில்லை, இன்னொரு விஷயமும் நாம பார்க்கணும். இப்போ சந்திரோதயம் ஆறதுக்கு முன்ன ஒரு வெளிச்சம் ஏற்படுறது. புறதா ஸ்புரந்தி அபி முக்த யுவதி முக சந்திர கிங்கரஸ்ய குமுதினி பதேகே உதய வார்த்தராக அப்படின்னா, இப்போது எதிர இருக்கிற அழகிய பெண்கள் இருக்கா, அவளுடைய முகமே ஒரு சந்திரன். அந்த சந்திரனுக்கு அடிமையாக இருக்கிறது ஆம்பல். ஆம்பல் புஷ்பம் இரவிலே விகசிக்கும், தாமரை புஷ்பம் சூரியனை பார்த்தவுடனே காலையிலே விகசிக்கும். சூரியன் அஸ்தமித்தானேயானால் தாமரை புஷ்பம் அப்படியே குவிந்துவிடும், உதயமாகும் பொழுது அது நன்கு விகாசிக்கும். ஆனால் ஆம்பல் என்ன செய்யும் என்றால் வெயிலிலே மூடி இருக்கும், சந்திரோதயமாகச்சே அது விகசிக்கும். இப்போ சந்திரோதயம் ஆக போறது, அந்த சந்திரோதயம் ஆறதுக்கு முன்ன நிறைய ஆம்பல் புஷ்பம்லாம் இருந்துருக்கு. அந்த சந்திரோதயம் ஆறதுக்கு முன்ன ஒரு சந்திரனுடைய வெளிச்சம் முன்ன வருது. அந்த வெளிச்சம் வந்தவுடனே அங்கங்க பார்த்தோம்னாக்க ஆம்பல் புஷ்பம்லாம் விகசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த விகசிக்க ஆரம்பிக்கிறது எப்படி இருந்துருக்குனாக்க, அழகிய முகத்தை உடைய பெண்டு அவளுடைய முகமே சந்திரன் மாதிரி இருந்துருக்கு. அப்போ அந்த சந்திரன் இவாளுடைய முகத்தை பார்த்தே ஆம்பல் கொடிகள்லாம் சந்திரனே உதயமாயிடுறதுன்னு நினைச்சுட்டு விகசிக்க ஆரம்பிச்சுடுறதாம். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம், அந்த பிரகாசம் நமக்கு சாதகமாக இருந்துருக்கு. அது மாத்திரமில்ல, இந்த சந்திரோதயம் எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் ஒரு சில ஸ்லோகங்களாலே வர்ணனம் செய்கிறார். திமிமுக பீத முக்த சித சாகர பூர நிபாஹம் ரஜனி விலாசலிதரிணங்ககராஹம் சுபகன சார
சாரமித்ர ஹரிச்சந்தன பங்கருஜாம் புடமனுலேபயந்தி புருஹூத திஹா சுத்ருஷம். ரொம்ப அழகான இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். நம்ம நீர்நிலைகள்ல மீன்கள்லாம் இருக்கிறத பார்ப்போம். அதுல பெரிய மீனா இருக்கும். அந்த பெரிய மீனுக்கு வாயால மீனை சாப்பிடும், தண்ணியை சாப்பிடும். தண்ணியை குடிச்ச பிற்பாடு அதுக்கு மேல ஒரு தொலை ஒன்று இருக்கும் அந்த மீனுக்கு. அந்த தொலையினால இது சாட்ட தண்ணிய பிடிச்சு அடிக்கும். இதுதான் சாதாரணமா ஒரு நீர்நிலைகள்ல நிறைய மீன் இருந்துனாக்கா அது பார்க்கலாம். இப்ப கூட காஞ்சிபுரத்துல அனந்த சரஸ்து கோவில்ல திருக்குளம் இருக்கு. அந்த திருக்குளத்துல பெரிய பெரிய மீன்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அது வெள்ளை வெளியில் இருக்கும், செக்கு சுவையில் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். பெரிய மீனா இருக்கும் அது. இதெல்லாம் அந்த மீனெல்லாம் இப்படி நீட்டின்னு இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சுட்டு அதுக்கு மேல இருக்கிற ஒரு தொலை இருக்க, வாய்க்கு மேல இருக்கிற முகத்துல இருக்கிற ஒரு தொலை, அந்த தொலையால அந்த குடிச்ச தண்ணியை அப்படி பீச்சு அடிச்சுட்டு அந்த பின்பக்கத்தால ஒரு சட்டால் சட்டால்னு அடிக்கும். அடிச்சதுன்னாக்கா அந்த பீச்சு ஜலம் இருக்க எல்லா இடத்துலயும் பிரசரிக்கும். இதை பார்க்கணும், இதை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். வேடிக்கை இதெல்லாம் பார்க்கணும். இது ஒரு நேச்சர். இது எத்தனை அனுபவிக்கிற சுவாமி விமுக பீத முக்த சித சாகர பூர நிபா. இது நாம பாக்குற மீனுக்குள்ள குட்டி மீன், குட்டி மீன் காட்டுல இன்னும் பெரிய மீன், இன்னும் கொஞ்சம் பெரிய மீன் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குட்டி மீன் பெரிய மீன் எல்லாம் காட்டுல இதெல்லாம் குட்டி குட்டியா ஆக்கிடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான மீன். அந்த மீனுக்கு திமீன்னு பேரு. அது அந்த திமீன்ற மீன் அது எங்க இருக்குன்னாக்க கீர சமுத்திரத்துல இருக்கிறதா ஒரு நினைச்சுக்கணும், ஒரு இமேஜினேஷன். பார்க்கடல்ல இருக்கிறதா நினைச்சுக்கணும். அந்த திமீன்ற மீன் பார்க்கடல்ல இருந்துட்டு அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பாலெல்லாம் அப்படியே வாயால சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல இருக்கிற முகத்வாரம் இருந்துருக்க, அந்த துவாரத்தினால அதை பீச்சு அடிக்கிறது, பீச்சு அடிக்கிறதோட இல்லாத வாழால போட்டு ஒரு தடால்னு அடிக்கிறது. இப்படி அடிச்சாக்கா வெள்ளு ஒரு பெரிய ஒரு வெண்மை ஏற்படும். அந்த இடம் முழுக்க ஒரு அந்த மாதிரி இருந்துருக்கான் சந்திரோதயம் ஆறு. திமிமுக பீத முக்த சித சாகர பூர நிபா. பார்க்கடல்ல திமிங்கலம் தன்னுடைய அந்த பாலை பிடிச்சு உமிழ்ந்து அத வாலால போட்டு அடிச்சாக்க எல்லா இடத்துலயும் அந்த கிரணங்கள், அந்த பால் துளிகள் எல்லாம் அப்படியே பரவி எப்படி வெள்ளவெளியில இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி சந்திரோதயத்தை வெளிப்படுத்துற சமயம் இருந்துட்டு இருக்கான். ரஜனி விலாசலிதா ஹரிணங்கராக அந்த சந்திரனுடைய கிரணங்கள், சந்திரனுடைய கிரணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு, இரவு என்கிற ஒரு பெண், அந்த பெண் வாய திறந்து சிரிக்கிறான்னு சிரிக்கிறான். அந்த சிரிக்க வரக்கூடிய ஒரு ஆசம் இருந்துட்டு இருக்க வெண்மை, அந்த வெண்மை மாதிரியாக இருந்துட்டு இருக்கான் இந்த சந்திரோதயத்துக்கு முன்ன வரக்கூடிய ஒரு வெளிச்சம். ரஜனி விலாசலிதா ஹரிணங்ககராஹ சுபகன சாரமிஸ்ர ஹரிசந்தன பங்கருஜஹ. அது மாத்திரம்
ஒரு நல்ல சந்தனம். பெருமாளுக்கு நாம சந்தனம் சமர்ப்பிக்கச்சு, வெறும் சந்தனம் மாத்திரம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாது. அந்த சந்தனத்தோட கூட பச்சைக்கல் போறோம், குங்குமப்பூ இதெல்லாமும் கூட போட்டு இழைச்சி அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இதுதான் உபச்சாரம். இப்போ இந்த ஒரு இரவாகிற ஒரு பெண்ணுக்கு சுபகனசார மிஸ்ர ஹரி சந்தன பங்கருதா பச்சைக்கல் போறோம். கனசாரன்றது பச்சைக்கல் போறோம். இந்த பச்சைக்கல் போரெல்லாம் நல்லா தேய்ச்சமானாக்க, அதோட சேர்த்தமானாக்க, அது ரொம்ப அந்த சந்தனம்ன்றது ரொம்ப அப்படியே சாத்திக்கிறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். இப்படி பச்சைக்கல் போரெல்லாம் இழைச்ச ஒரு சந்தனம், அந்த கல்பூரம் கலந்த அந்த பெண் சந்தனச்சாறு, அது என்ன என்ன, அந்த கிழக்கு திக்குன்ற ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு பூசரா மாதிரி இருந்துருக்கான் அளவிலேன்னு. இப்படிப்பட்ட ஒரு சந்திரோதயத்தை வர்ணிக்கிறார் சுவாமி. இது மாத்திரமில்ல, இன்னும் சில விஷயமும் இருந்துருக்கு அப்படின்னு. பிரதமஸ்ய காந்தி மத்ரேஹே பச்சதம் ஏதேன பாவிதாம் சசினா மதஜல கலங்க பாஜா கரட்டினைவ கர்ண சங்கேன. சந்திரனுக்கு கலங்கம் இருக்கும், வெள்ளவிடுவல் சந்திரன் இருக்கும், அது நடுவில் ஒரு கருப்பா ஒன்று இருக்கும், அதுக்கு சந்திரனுக்கு கலங்கம்ன்றது பேர். இது இந்த சந்திரன் எப்படி இருந்துருக்குனாக்க, இந்த கலங்கம்ன்றது உதயாத்ரி, உதயம் ஒரு உதயாத்ரி அஸ்தமிக்கிறது இதெல்லாம் ஒரு மலையிலேருந்து தானே ஏற்படுறது. அந்த உதயமாகிற ஒரு மலை, அந்த மலைக்கு இந்த மலையை எடுத்துட்டாக்க மலையை ஒரு யானை மாதிரி உருவகப்படுத்துற, அந்த யானையாக உருவகப்படுத்தினாக்க யானைக்கு காதுலேருந்து காது பிரதேசத்துலேருந்து மத ஜலம் பெருகும். அது ரொம்ப உன்மத்தமாக எடுத்துனாக்கா மத ஜலம் பெருகும். அந்த மாதிரி உதயாத்ரி ஆகிற ஒரு யானைக்கு மத ஜலம் பெருகிற மாதிரி இந்த சந்திரோதயம்ன்றது சந்திரனோட உதயமும் சந்திரனுடைய சந்திரனத்தில் இருக்கிற கலங்கமும் இப்படி இருந்துருக்கு. இந்த ஆச்சரியமான அழகை பாருங்களேன் என்று வசந்தன் அந்த சூழ்நிலையை காமனுக்கும் குரோதனுக்கும் தெரிவிக்கிறான். இத குரோதன் பார்க்கறான், பார்த்த உடனே சொல்றான், சகே சம்பராசுர சூதனா சூன்றதவாதி சோயம் சுரபிகி அத்யசி. அப்பா, சம்பராசுரனையே கொன்றவனாக இருந்திருக்கிறவனே என்று காமனை பார்த்து சொல்றான். காமன் சம்பராசுரன் அழிந்ததற்கு காரணம் காமன் தான், ஆகையால சம்பராசுரனை கொன்றவனேன்னு சொல்லி சொல்ற. சூன்றதவாதி சோயம் சுரபி, இப்ப சொல்ற பாரு, வசந்தன் சொல்ற வார்த்தை மொத்தம் முழுச சத்தியமான வார்த்தை. இதுதான் நமக்கு தெய்ப்பதற்கு ஏற்ற தருணம். ஆகையால வசந்தன் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப அழகா சொல்றான். இப்ப இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹரேரிஹதிகந்தரே ஹசித துக்த சிந்து ஸ்யுதிஹி ஸ்ரீயம் குமுதவாசினிம் பிரஜனயத்யசௌ சந்திரிகா மனாகிவ விவர்த்திதம் மதுரசாஹர கோன்மீலனே நிஷாமய நிஷாமுகே திமிரகந்தளங் குந்தளம். நிஷாமுகம், இது இரவனுடைய ஆரம்பம். இது சந்திரோதயம் ஆக போறது. ஒரு சமயத்துல இருட்டும் இருந்துருக்கு, அப்படியே முழுஷா அப்படியே வெளிச்சமா ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இதை எப்படி இருக்குன்றத பார்க்க, என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா இந்த இடத்துல என்ன,
ஹரேரிஹ திகந்தரே ஹசித துக்க சிந்து த்யுதி. இது இப்பதான் சந்திரன் ஒரு ஆச்சரியமாக உதயமாறுது. அந்த சந்திரனுடைய ஸ்ரீ எப்படி இருக்குன்னா, ஸ்ரீயம் குமிதவாசினியம் பிரஜனயசௌ சந்திரிகா. சந்திரன் சந்திரிகா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும். சந்திரிகான்றது சந்திரனுடைய ஒளி, அந்த ஒளியை உமிழ்பவன் சந்திரன். இப்ப சொல்லச்சே, அந்த சந்திரிகாவனுடைய ஜதி, சந்திரிகையினுடைய பிரகாசம் எப்படி இருக்குன்னாக்க, க்ஷீரசமுத்திரம் மாதிரி பெருச ரொம்ப விபுலமாக இருந்துருக்கான். அது தவளமா இருக்கு, வெள்ள வெளியர்னு இருந்துருக்கான். அந்த தவளம் ஹரேகே இக திகந்தரே ஹசிதுத்த சிந்து அப்படின்னு, ஹசித துத்த சிந்து துதிகி, அது அந்த பெருமாளுடைய ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பினுடைய சிரிப்பே ஆகிற ஒரு வெண்மை, அந்த வெண்மையாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய காந்தியாக இருந்துருக்கு. ஸ்ரீயம் குமுத வாசினிம் பிரஜனயத்யசௌ சந்திரிகா. அசௌ சந்திரிகா, இந்த சந்திரிகையானது லக்ஷ்மியாக ஆவிர்வாவத்தை, பிராட்டியினுடைய ஆவிர்வாவத்தை வெளிப்படுத்துறது. கீர சமுத்திரத்திலேருந்து தானே இப்போ பிராட்டி ஆவிர்வாவம் பண்ண வெளிப்படுத்த வெளியில வந்தா, அந்த மாதிரியாக பிராட்டியினுடைய ஆவிர்வாவத்தை போல தெரியப்படுத்துவதாக இருந்துருக்கான். ஸ்ரீயம் புதவாதினியம் பிரஜனயத்யசௌ சந்திரிகா அப்படின்னு, அந்த ஹசிதம்ன்றது இருக்க சமுத்திரத்தினுடைய விருத்தி, சமுத்திரம் இருக்க கீழ சமுத்திரம் பொங்கி எழுது, அதுவே ஒரு சிரிப்பு மாதிரி இருந்துருக்கு. மனாகி விவர்த்திதம் மதுரதாரகோன்மிகிலிதே. இது என்ன என்று கேட்டால், அங்க நட்சத்திரங்கள்லாம் அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்கும் பொழுது நிஷாமய நிஷாமுகே திமிர கந்தளம் குந்தளம். அந்த இருட்டு இருக்க, இருட்டுதான் இருட்டா இரவாகிற இரவாகிற ஒரு பெண்ணுக்கு இருட்டுன்றது தலைமுடியாக இருந்துருக்கான். அந்த தலைமுடியினுடைய மேற்பக்கத்துல ஒதுக்கிற மாதிரி இருந்துருக்கான், வகுடு எடுத்த மாதிரி இருந்துருக்கான். இந்த சந்திர உதயம்ன்றது இப்படி ஒரு தேஜஸ் இருக்கு, இந்த தேஜஸை பாரு என்னமா இருக்கு பாத்தியா என்பதாக குரோதன் சொல்றான். அப்ப காமன் சொல்றான், சம்பாவனியா கல்வசோ பகுல தம தம பட்டல பாட்டன பட்டி பட்டி அஸ்த பட்டியஸ்தர கிரணா சமாக்கிராந்த பசுபதி ஜட்டா மண்டலா சகாமே தாரகேஸ்வரா. வாஸ்தவம் நீ சந்திரோதயத்தை சொல்றதுக்கு இது நிஜமாவே கொண்டாட வேண்டிய விஷயம். சந்திரோதயம் சந்திரன்றது இருக்க எனக்கு ரொம்ப நண்பன். அவன் யாருக்கு? காமனுக்கு நண்பன். சந்திரோதயம் எப்பொழுதுமே காமத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு வஸ்து. இது சம்பாவனிய கல்வசௌ பகுல தம தம பட்டல பாட்டன பட்டிய தரகிறன என்பதாக சொல்லுகின்றார். சந்திரனுடைய பெருமை எப்பேற்பட்டது தெரியுமா? எவ்வளவு இருட்டா இருந்தாலும் அந்த இருட்டை போக்கடிக்கக்கூடிய அளவு கிரணங்களை உடையவன். அது மாத்திரமில்ல, சந்திரனுக்கு ஒரு பெரிய பெருமை இருந்துருக்கு. சமாக்கிராந்த பசுபதி ஜடாமண்டலஹா, சிவபெருமானுடைய தலையிலேயே வீற்றிருக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பெருமையை உடையவன் சந்திரன். அவன்
மேசகா, தாரகேஸ்வரக நட்சத்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிற சந்திரன் மேசகா எனக்கு நண்பனாக இருக்கின்றான். நான் என்ன நினைக்கணுமோ அதை எல்லாம் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பவன். அது மாத்திரமில்ல, மேலும் ஒரு விஷயம் சொல்றது கேளுங்கோ அப்படின்னா, குருவன் காம பி கௌமுதி குமுதினி சம்மோத தானோஹுரதி ஆந்திரா தங்கர தங்க நாம தருணி சந்தாப சிந்தாமணி சிங்காராகமதேசிக த்ரிஜகதாம் ஆனந்த நாடிந்தமஹே சர்வதிசாம் நிரந்தர தமஸ்தந்திராடுதாம் சந்திரமா. குருவன் காமபி கௌமுதீம் குமுஜினி சம்மோத தானவரதி. இது சம்மோதம்னா விகாசம் அர்த்தம். காமபி சந்திரிகாம் கௌமுதீம் கரோதி, இந்த சந்திரிக்கையே இருந்துருக்க, அதாவது சந்திரனுடைய காந்தி நிலவு, அதுக்கு கௌமுதின்னு பேர் உண்டு பண்றதும், கௌமுதின்னு பேரை அடையும்படியாக பண்றது. கௌமுதின்னா என்னன்னா குமுதினி சம்மோத தானுவிரதி. குமுதம்ன்ற ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது, அதனால அது கௌமுதியாக ஆறுது. ஆகையால ஒரு ஆம்பல் புஷ்பத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஓடை, அந்த ஓடைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருந்துருக்கு. சாந்திரா தங்க ரதாங்க நாம தருணி சந்தாப சிந்தாமணி அப்படின்னா பட்சின்னு ஒரு பட்சி, அந்த பட்சி சக்கரவாக்க பட்சி சக்கோர பட்சி இதெல்லாம் இருந்துட்டு, அந்த சக்கோர பட்சின்றது என்ன பண்ணும்னா சந்திரனுடைய காந்திய அதை சாப்பிட்டே ஜீவிச்சுக்கும். சக்கரவாக்க பட்சின்றது ஒரு பட்சி, இந்த பட்சி தன்னுடைய பேடையை விட்டு ஒரு பிரிந்து இருக்கு. அந்த பிரிவாற்றமாயினால ரொம்ப சிரமப்படுறது. அந்த சிரமப்படுற அந்த பட்சிக்கு சந்திரனுடைய காந்தின்றது இருக்க, அது சிந்தாமணியாக இருந்துருக்கான். அந்த தாபத்தை போக்கடிக்கக்கூடிய சிந்தாமணியாக இருந்திருக்கு. சாந்திரா தங்க ரதாங்க நாம தருணி சந்தாப சிந்தாமணி என்பதாக அந்த சிந்தாமணியாக இருந்திருக்கு. அது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயம், சிங்காராகம தேசிக ஸ்ரீஜகதான் ஆனந்த நாடிந்தமஹா. சிங்காராகம தேசிகான் தேசிகா ஆச்சாரியா, ஆகம தேசிகாக ஸ்ருங்கார ஆகம தேசிகாக. இந்த சாகம்னா வேதம், ஸ்ருங்கார ரசத்துக்கு ஒரு வேதம் இருக்கும், அந்த வேதத்தை உபதேசம் பண்றதாக இருந்துருக்காளாம், ஆச்சாரியனாக இருந்துருக்காள். அதோட மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட மூணு லோகத்துக்கும் ஆனந்தத்தினுடைய நாடிய அந்த நாடியை தட்டி ஒரு சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதாக இருந்துருக்கு. ஸ்ருங்காராகம தேசிக த்ரிஜகதாம் ஆனந்த நாடிந்தமஹான் ருந்தே சர்வதிசாம் நிரந்தர தமஹா தந்திராளுதாம் சந்திரமாகாம். இப்ப எல்லா பக்கத்திலையும் அசையாத இருட்டு இருந்தது, அந்த இருட்டெல்லாம் அசைய வச்சிருக்கு, இருட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்திரோதயம் வந்த உடனே இந்த நிலவுக்கு இவ்வளவு பெருமை இருந்துருக்கு. ஒருவன் காமபி கௌமுதீம் குமுதினி சம்மோத தானவ்ரதி சாந்திரா தங்கர தங்க நாம தருணி சந்தாப சிந்தாமணி சிங்காராகம தேசிக ஸ்ரீஜகதாம் ஆனந்த நடிந்த மகான் ருந்தே சர்வதிசா
நிரந்தர தமஸ்சந்திராடு தான் சந்திரமாக. இது மாத்திரமில்ல, பெருமாளுக்கும் இந்த சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அதையும் பார்க்கலாம். அப்படின்னா இந்த கங்கைக்கு மாதிரி இது சொல்றது, அந்த கங்கைக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு. பதே விஷ்ணோரேஷா பிரபவம் அதிகம் பிரதமராம் தாராபேனஸ்தவக பரிபாட்டி பரிகதாம் கரந்தி பூர்வாத்ரேஹே பூர்வாத்ரே ரமஸ்தடினி படினி சம்ப்ளவ சகி சமிஸ்ரா காளிந்தி சபலயதி சந்திராம்சு பட்டலி. கங்கை எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து தோன்றியது. ஒன்று, பதே விஷ்ணுரேஷா பிரபவம் அதிகம்ய பிரதமரா, எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து தோன்றி நீள வந்து எல்லா இடத்துலையும் பரவியது. இங்க விஷ்ணுன்ற சப்தத்தினால பெருமாளையும் சொல்லும், ஆகாசத்தையும் சொல்லும். அந்த விஷ்ணுன்ற சப்தத்தை வியாபிச்சிருக்கிறதுன்ற அர்த்தத்தை எடுத்துண்டு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ரெண்டுமே விஷ்ணு பதத்திலே தோற்றம். விஷ்ணு பதம் ஆகாசம், விஷ்ணு பதம்ன்றது ஆகாசம், ஆகாசத்திலே தோற்றம்ன்றது சந்திரனுக்கு உண்டாருது. விஷ்ணு பதம்ன்றது எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியில தோற்றம்ன்றது உண்டது. ஆகையால இது நிலவையும் குறிக்கும் போது, நிலவை குறிக்கும் போது ஆகாசமாறுது, கங்கையை சொல்லும் பொழுது இது பெருமாளுடைய திருவடியாக இருக்கு. பதே விஷ்ணு ரேதா பிரபவம் அதிகம் பிரதமராம், அந்த இடத்துல முதல்ல தோன்றி அப்படியே பரவுறது. ஸ்புர தாராபேன ஸ்தபக பரிபாட்டி பரிகதா. என்ன இப்போ சந்திரனுக்கு எடுத்துட்டோம்னாக்க, இந்த சந்திரனுக்கும் ஒளி பிரகாசமா இருந்துருக்கச்சு, அங்கங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா நட்சத்திரங்களுடைய ஒளியெல்லாம் இருந்துருக்கும். கங்கையை எடுத்துட்டோம்னாக்க, கங்கை வெள்ள விளையல்னு பிரகாசமா போகும். அந்த வெள்ள விளையல்னு போகச்ச கூட அங்கங்க ஒரு நுரை இருக்க, அது அப்படியே குமிழ் குமிழா குமிழ் குமிழா அங்கங்க நுரையெல்லாம் இருந்துருக்கும். இதனுடைய பிரகாசத்துக்கும் அதனுடைய பிரகாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆகாசத்துல சந்திரனுடைய ஒளியில தாரை மாதிரி, நட்சத்திரங்கள் மாதிரி, இந்த கங்கையில நுரை மாதிரியும் இருந்துருக்கா, நுரையெல்லாம் இருந்துருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிசன். கரந்தி பூர்வாத்ரே ரமஸ்தடினி சம்ப்ளவ சகி. இது மாத்திரமில்ல, இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இது இமயமலையிலேருந்து கங்கைன்றது பிரசரிக்கிறது, சந்திரன் என்ன பண்றது உதயாத்ரியிலேருந்து பிரசரிக்கிறது. இது ரெண்டும் மலையிலேருந்து, ஒரு மலையிலேருந்து தான் பிரசரிக்கிறது, பிரகாசத்தை ஏற்படுத்துறதாக இருந்துருக்கு. கங்கை என்ன பண்றது, அங்கேருந்து வெள்ளவெளியில் வர ஜலம் கங்கையில் இருக்க யமுனையோட சேர்ந்து யமுனா ஜலத்தை அமைக்கி விடுறது, அதனுடைய கருமையை போக்கி வெளுப்போடையே இருக்கும்படியாக பண்றது. சந்திரகாந்தி என்ன பண்றதுன்னா, இருட்டு கண்ணங்கரையில் இருக்கிற இருட்டை அமைச்சி எல்லா இடத்துலையும் வெள்ளவெளியில் வெளிச்சத்தை உண்டு பண்றது. இப்படி கங்கைக்கும் சந்திரோதயத்துக்கும் சந்திரகாந்திக்கும் ஒரு சாமியத்தை ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். பதே விஷ்ணு ரேஷா பிரபவம் அதிகம் பிரதமராம் ஸ்புரத்தாராபேனஸ்தமக பரிபாட்டி பரிகதாம் கரந்தி பூர்வாத்ரே அமர தடினி சம்ப்ளவ சகி தமிஸ்ரா காளிந்தி சபலயதி சந்திரம் சுபடலி. சக்கே க்ரோதா பச்சமே சகாய சம்பத்தி. க்ரோதா பார்த்து, அப்பா க்ரோதா எனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கு,
எனக்கு எல்லாம் உதவக்கூடிய சூழ்நிலையை நீ பாரு. இது காமன் சொல்ற வார்த்தை. இந்த சமயத்துல எனக்கு எங்கேயான தோல்வி ஏற்படுமா? இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை வந்ததுன்னாக்க இன்னும் பாரு எப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு பாருன்னு கேக்குற. தாராகாந்த பிரியசுஹதயம் சந்திரிகேயம் வயசாம் மணாரம்பாத் பகுமதி பதம் பாந்தவோ மே வசந்தாம் துவஞ்சத்ராதாம் விபதுபகமே ரோத துர்வாஹார வேகாம். கோவா மஹ்யம் குசுமதனுஷே திஷ்டதி ஜீவிதார்த்தி திஷ்டதே ஜீவிதார்த்தி. இப்ப சொல்ற காமன் சொல்ற வார்த்தை இது. நான் ஜீவிக்க, அதாவது நான் போருக்கு கிளம்பிட்டேன். மஹ்யம் குசுமதனுஷே திஷ்டதி திஷ்டதே ஜீவிதார்த்தி கோவா அப்படின்னா, கரும்பு வில்ல ஏந்தி புஷ்ப பானங்களோட நான் நின்றேன்னாக்க யாரால ஜீவிக்க முடியும்? யார் யார் என்ன உயிர் வாழ ஒருவன் யாராக இருப்பான்? யார் நிற்பான்? யாரும் நிற்க மாட்டோம். எல்லாரும் என் வசத்துலதான் ஆயிடுவான். என்ன இதுக்கு மேல என்னென்ன சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்குன்றதையும் நான் சொல்றேன் கேளு அப்படின்னா. நட்சத்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிற சந்திரன் எனக்கு நெருங்கிய நண்பன். அந்த சந்திரன் எனக்கு சகாயம் பண்றான். அயம் சந்திரிகா வயசா, சந்திரன் புல்லிங்கம், சந்திரிகா ஸ்திரீலிங்கம். சந்திரனுடைய காந்தி சந்திரிகா. சந்திரிகா சந்திரிகா வயசா, இந்த சந்திரிகையானவள் எனக்கு தோழியாக இருந்திருக்க. அதுக்கப்புறமா பானாரம்பா பகுமத் பகுமதி பதம் பாந்தவோமே வசந்தா. தோ வசந்தன் இருக்கான, இந்த வசந்தன் எனக்கு அத்தியந்த நெருங்கிய பந்து. என்னத்துக்கு? நான் வெறும் வில்ல வச்சிருந்தேன்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு வில்லுக்கு அம்பு போகணுமே. அத்தனை அம்பையும் சிருஷ்டி பண்ணி கொடுக்குறவன். வசந்த காலத்துல தான் எல்லாம், அதாவது காமனுக்கு அம்பாக சொல்லக்கூடிய புஷ்பங்கள்லாம் இந்த பூக்கிற சமயம். ஆகையால அந்த வசந்த காலத்துக்கு வசந்தம்தான் என்னுடைய பானத்தெல்லாம், எனக்கு நிறைய பானெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து புஷ்பங்கள்லாம் கொடுத்து எனக்கு நெருங்கிய நண்பனாகவும் பந்துவாகவும் இருந்திருக்கான். குரோத துர்வார வேகம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எனக்கு ஏதான ஒரு பெரிய ஆபத்து வந்ததுன்னாக்க அந்த ஆபத்திலேருந்து ரக்ஷணம் பண்றதுக்கு நீ ஒத்த இருந்திருக்க. யாரு? குரோதம், கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோ. அதாவது எந்த இடத்துல காமனாலையும் வசந்தனாலையும் தன்னுடைய இஷ்டத்தை சாதிக்க முடியாத இருந்திருக்கோ அந்த இடத்துல குரோதம் உள்ள பூந்தான்னாக்க அவளுடைய இஷ்டத்தை சாதிச்சிடலாம். கோபம் வந்துடுத்துனாக்க சமாதியை அழிச்சிடும். அகல காமனுக்கும் வசந்தனுக்கும் ஆபத்து வரைச்சே ரக்ஷணம் பண்றதுக்கு நீ இருந்துருக்க. அப்பா குரோதன் நீ இருந்துருக்க, ஒன்ன யாராலையுமே தடுக்க முடியாது. அப்பேற்பட்டவன் நீ. கோவாமஹ்யம் குசுமதனுஷே திஷ்டதே ஜீவிதார்த்தி, இப்படிப்பட்டவனாக நான் நிற்கும் பொழுது இவ்வளவு உபகரணங்களுடன் இவ்வளவு சகாயங்களுடன் நிற்கும் பொழுது யாரால ஜீவிக்க முடியும் என்றிருக்க. ஒரு ஒரு கர்வத்தோட காமன் பேசுறான். அப்ப குரோதன் சொல்றான், சகே அனுகூலோகி விதிகி கிண்ணாமன் அனுகூலயதி.
அதாவது தெய்வ அனுகூலம் பண்ணச்சு அனுகூலமாக ஆகாது. நமக்கு அனுகூலமா இருக்கணும்னாக்க, அதாவது தெய்வமே அனுகூலம் பண்ணதுன்னாக்க, ஒரு சின்ன புல்லு கூட பெரிய பானம் ஆயிடும். ஆகையால இது நமக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை அனுகூலமா இருந்துருத்தோம்னாக்க எதுதான் அனுகூலமாகாது அப்படின்னா, மேல ஒரு வார்த்தை சொல்றான், காமம் தாம் நிஷ்காமைதி கா கத்தாம் தொன்னிவர்த்தன நிஷ்காமஹா சகாமஸ்துவை அனுஜிதே. இப்போ காமம் சொல்றான், காமம்னாக்க விருப்பம்னு அர்த்தம். இப்போ காமம் இல்லாதவாளுக்கு நிஷ்காமாள்னு பேரு. நிஷ்காமாள்னாக்க இந்த இந்திரிய சுகம், அதாவது லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய விஷய சுகத்திலே ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு நிஷ்காமர்கள்னு பேர். இதுக்கு குரோதன் சொல்றான், விஜயத்து காமஹா காமம் தாம் நிஷ்காமைதி காக்கத்தா, காமனாகிய ஒன்னை ஒருவர் வெல்ல விரும்பினார்களானால் அது அவர்களுடைய ஆசை தானே. அப்போ இப்படிப்பட்ட விரும்புறதுன்றது இருக்க, அந்த ஆசைன்றது இருக்கிறதுனால அவ எப்படி ஆசையே இல்லாதவாளா ஆக முடியும்? காமனை வெல்லறதுன்ற ஒரு ஆசை இருக்கிறபடினால அவ ஆசையை வென்றவர்களாக ஆக முடியாது. நிஷ்காம இது காக்கத்தான். சரி, தொன் நிவர்த்தன நிஷ்காமஹா சகாமஸ்வைய அனுஜிதே என்ன சொல்லி சொல்றாரு, அதாவது உன்னை வெல்ல விரும்பவில்லை, உன்னை ஜெயிக்கணும் நினைக்கல என்ன சொல்லணும்னாக்க, அப்ப காமத்தோட கூடயே ஆசையோட கூடயே இருக்கான்னு அர்த்தம். அப்ப அவன் நிஷ்காமத்தான் ஆக முடியாது. ஆகையால எந்த விதத்திலையும் எந்த சமயத்திலையும் காமம் இல்லாதவாளா யாருமே இருக்க மாட்டா. இந்த சமயத்தை நீ உபயோகப்படுத்திக்கோ. உபயோகப்படுத்தினோம்னாக்க மகாமோகனுடைய காரியத்தை நம்ம சுலபமா சாதிச்சுடலாம் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி காமன் சொல்லச்சு இந்த சமயத்துல, அலம் அனேன விளம்பகேதுனா வியாட்சேபேன உபக்ராந்த சமாதிகி அஸ்மாபிகி உபசர்ப்பணியா புருஷா. இது என்ன, நம்ம காலம் தாழ்த்துவது, இப்ப நமக்கு சூழ்நிலை நன்னா இருந்துருக்கு, இப்ப சமாதி அதாவது யோகத்துல இறங்கிட்டான் புருஷன், இந்த சூழ்நிலையில அந்த புருஷனை போய் நம்ம பார்த்து சேர்ந்து அவனுடைய சமாதிய கொலைக்கணும், அதற்கு இதுதான் சமயம், வா எல்லாரும் போகலாம் என்று காமன் சொல்லுகிறான். காமன் சொன்ன உடனே காமன் வசந்தன் குரோதன் எல்லாரும் புருஷனுடைய சமாதியை கொலைப்பதற்காக அங்கிருந்து செல்கிறார்கள். இன்றைய தினத்திலே நாம் பார்த்த விஷயம், இந்த இடத்திலே ஒரு அபிப்பிராயத்தை சொல்ல விரும்புகிறேன். சுவாமி தேசிகன் இவ்வளவு தூரம் காமன் குரோதன் வசந்தன் இவர்களுடைய நிலைப்பாட்டை இவ்வளவு தூரம் சொல்லணுமா? எதிராளியுடைய பட்சத்தை இவ்வளவு தூரம் சொல்லணுமா? சுவாமியினுடைய கிரந்தங்கள்லாம் நமக்கு தத்துவத்தை உணர்த்துவதற்கு தானே ஏற்பட்டது. இதெல்லாம் சந்திரோதயத்தை போய் பிரமாதமா ஸ்தோத்திரம் பண்றது இதெல்லாம் தேவையா என்று ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஆனால் அதற்கெல்லாம் சமாதானம் இருக்கு. இது நாடகம். நாடகத்திலே ஒருவருடைய ஒரு பகுதியினருடைய எண்ணங்களை மாத்திரமே சொல்றது ரசிக்காது. ஆகையால ரெண்டு பட்சமும் சொல்லணும்,
ரெண்டு பட்சத்தையும் சொல்றார். இது ஒரு பங்கு. ஆனா சுவாமியினுடைய நாடகம்ன்றது ஒரு மீதி நாடகங்கள் மாதிரி, சாகுந்தலம் மாதிரியோ, முதுரா ராட்சசம் மாதிரியோ, கேவலம் ஒரு திருஷ்யமாக நாடகமாக பார்த்துட்டு அப்படியே போயிடுறதுக்காக ஏற்பட்டது இல்லை சுவாமியினுடைய நாடகம்ன்றது. அது ஒரு கருத்தை, ஆழ்ந்த கருத்தை உடையதாக இருந்தது. அப்படி இருக்கே அதுல இதுக்கெல்லாம் தேவையான்னு கேட்டா கட்டாயம் தேவை. நாம எவ்வளவு தூரத்துல போய் நாம விழுந்து விடுவோன்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். நாம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நாள் கோவிலுக்கு போனா உடனே போயிடுவோம், அதாவது உடனே நல்ல வழியில நாம திரும்பிடுவோன்றது இல்லை. நம்ம நாம நல்வழியில போகணும்னு நினைச்சுமானா கூட நம்மளை திசை திருப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அத்தனை விஷயங்களையும் கடந்துதான் நாம சமாதிக்கு, அதாவது யோகத்துல மூழும்படியாக ஆக வேண்டும் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இவ்வளவு விஷயங்களையும் சுவாமி தேசிகன் நமக்கு அருளி செய்கின்றார். அப்பேற்பட்ட சுவாமியினுடைய கட்டாட்சம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.